Hi friends, welcome to Tamil Pet Show. நிறைய பேர் செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறவங்க ஒரு நாய்க்குட்டியையாவது பூனைக்குட்டியையாவது வெளியே பார்த்தாங்கன்னா ஆசையா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வளர்க்க கொண்டு வந்துருவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்க முடியலன்னா அதை அப்படியே வெளியே விட்டுருவாங்க. சில பேருக்கு ஆசை இருந்தாலும் தன்னால் அந்த செல்லப்பிராணியை பார்த்துக்க முடியுமாங்கிற டவுட்டில் செல்லப்பிராணி வளர்க்கவே மாட்டாங்க. இந்த ரெண்டு விஷயமுமே தவறானது தான். செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம தமிழ் பெட் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். செல்லப்பிராணிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய முதல் விஷயம் உங்களால் அர்ப்பணிக்க முடியுமாங்கிறது தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பூனையோ நாயையோ அடாப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். பூனைகளோ நாய்களோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 13 வருஷம் வரை உயிர் வாழக்கூடியது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பூனையோ நாயையோ அடாப்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் அந்த 10 to 13 வருஷம் வரை அந்த பூனையும் நாயையும் பார்த்துக்க முடியுமாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, பூனைகளையும் நாய்களையும் வளர்க்கும்போது அதுக்கு நம்ம அதிக கவனத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி உங்களுக்கு நாய்க்கும் பூனைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துக்க முடியாதுன்னா நீங்கள் அந்த நாயையும் பூனையும் எடுத்து வளர்க்காமல் இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரி டைம் ஒதுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மீன்களை வளர்க்கலாம். ஏன்னா மீன்களுக்கு நீங்கள் அந்தளவு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களால் அதுக்கு காசு செலவு பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்குங்க. ஏன்னா நாய் பூனைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா ப்ரீட்ஸ் இருக்குது. இதில் சில ப்ரீட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப செலவாகும். நார்மலாக உள்ள நாய் பூனைகளை நீங்கள் எடுத்தால் கூட அதுக்கு நீங்கள் இந்த தடுப்பூசி போடுறது செலவு, இந்த மாதிரி சில செலவுகள் இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது போல் சில நேரங்களில் நாய்க்கும் பூனைக்குமே உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு உண்டு. அந்த நேரங்களில் நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும். சில மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது கூட வரும். அந்த டைம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நாட்டு நாயோ நாட்டு பூனையோ நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற குட்டியை எடுத்து வளர்த்தோன்னா நமக்கு அந்தளவு எக்ஸ்பென்ஸாக இருக்காது. இருந்தாலும் தடுப்பூசி இதெல்லாம் சேஃப்டிக்காண்டி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். மூணாவது, உங்கள் வாழ்க்கை முறைக்கு செல்லப்பிராணி வளர்க்குறது ஒத்து வருமானு பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கலாம். எப்போவும் மீட்டிங் அந்த மாதிரி பிஸியாக இருக்கக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். இன்னும் ஏன் ஊராக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் உள்ளவங்க எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால பெட்ஸை எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கிட்டு பெட்ஸை அடாப்ட் பண்ணுறது நல்லது. குறிப்பாக நாய்களையும் பூனைகளையும் இவங்களால் அடாப்ட் பண்ண முடியாது. அடாப்ட் பண்ணாங்கன்னா இவங்களால் பார்த்துக்க முடியாது. ஏன்னா பூனையும் நாயும் வளர்க்கும்போது அது கூட கான்ஸ்டண்ட்டாக விளையாட வேண்டியது இருக்கும், அதுங்க கூட பழக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறவங்க பெட்ஸை அடாப்ட் பண்ணும்போது இது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 4வது விஷயம், அலர்ஜிஸ். நாய்களும் பூனைகளும் நிறைய முடி உள்ள மிருகங்கள். சில பேர்த்துக்கு இந்த முடிகள் வந்து அலர்ஜியை உண்டாக்கும். அலர்ஜிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் வீட்லையாவது இருக்கக்கூடிய பெட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லைன்னா பெட்ஸை எடுத்து வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக பெட்ஸ் எடுத்து வளர்க்கலாம். 5வது, வெட்டினரி ஆஸ்பத்திரியை பற்றி தெரியாது பல பேர்த்துக்கு. உங்கள் நாய்க்கோ பூனைக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டல் என்ன டைம் ஓப்பன் ஆகும், டாக்டர்ஸ் எப்போ இருப்பாங்கங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாய்களும் பூனைகளும் மிருகங்களாக இருந்தாலும் அதுக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நம்ம எங்கே போகணுன்னு தெரியாமல் இருந்தோன்னா அந்த நாய்க்கும் பூனைக்கும் அது பெரிய ஆபத்தாக வந்துடும். ஸோ உங்கள் ஏரியாவில் வெட்டினரி ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னோ அங்கே டாக்டர்ஸ் எப்போ இருப்பாங்கங்கிற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே கைஸ், செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க குறிப்பாக யோசிக்க வேண்டிய 5 விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் பெட் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.